விடியா அரசின் அலட்சியத்தால் தமிழ்நாட்டில் புதிதாக 2269 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சிவாவிடம் கேட்கலாம். சிவா, வணக்கம். மீண்டும் கொரோனா அச்சுறுத்தல் பழைய நிலைமைக்கே வந்துவிடுமோ என்கின்ற அச்சம் மக்களிடையே ஏற்பட்டிருக்கிறது. தொற்று அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அறிவிப்புகளை மட்டுமே திமுக அரசு வெளியிட்டு வருகிறது. விவரங்களை பதிவு பண்ணுங்க. ராம், தமிழகத்தில் திமுக அரசினுடைய தொடர் அலட்சிய காரணமாக கொரோனா தொற்றினுடைய பரவல் ஒவ்வொரு நாளும் அதிகரித்து வருவதை கண்கூடே காண முடிகிறது. குறிப்பாக சுகாதாரத்துறை மூலமாக வெளியிடக்கூடிய அறிவிப்பிலேயே கொரோனா தொற்று ஒவ்வொரு மாவட்டங்களிலும் தொடர்ச்சியாக அதிகரித்து வருவதை அதிகாரப்பூர்வமாக தெரிவித்து வருகிறது. அந்த அடிப்படையில இன்றைய தினம் தமிழகத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவருடைய எண்ணிக்கை 2268 உயர்ந்திருக்கிறது. ஏற்கனவே ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இதுவரை கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவருடைய எண்ணிக்கை 35 லட்சத்தை கடந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் தமிழகத்தில் திமுக அரசு பொறுப்பேற்ற இந்த ஓராண்டு காலத்தில் தான் நோய் தொற்றினுடைய எண்ணிக்கையும் இறப்பினுடைய எண்ணிக்கையும் அதிகரித்திருப்பது கண்கூடே தெரிகிறது. அந்த அடிப்படையில தமிழக அரசு, குறிப்பாக இந்த விடியா அரசு மேற்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளும் ஒரு பயனற்ற ஒரு அறிவிப்பாகவும் பலனற்ற ஒரு அறிவிப்பாகவுமே பார்க்கப்படுகிறது. தற்போது சமீபத்தில முதலமைச்சர் தலைமையில ஒரு ஆலோசனை கூட்டம் ஒன்று நடத்தப்பட்டு இந்த கொரோனா நோய் தொற்றினுடைய பரவலை தடுக்க வேண்டும் என்று சுகாதாரத்துறை அதிகாரிகளோடும் மருத்துவ வல்லுநர்களோடும் ஆலோசனை கூட்டத்தினை நடத்தியிருக்கிறார். அதன் பிறகுதான் தமிழகத்தில் மீண்டும் முகக்கவசம் அணிய வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பு ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் மூலமாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக சென்னையில் சென்னை மாநகராட்சி மூலமாக முறையாக இதனை கடைபிடிப்பது தொடர்பான அறிவிப்பும் வெளியிடப்பட்டு வந்தது. ஆனால் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்ட பிறகுதான் தமிழகத்தில் நோய் தொற்றினுடைய தாக்கம் ஒவ்வொரு நாளும் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக சென்னையில்தான் இந்த ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய 38 மாவட்டங்கள்ல சென்னையில்தான் நோய் தொற்றினுடைய தாக்கம் என்பது அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக இன்று ஒரு நாள் மட்டும் சென்னையில் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுடைய எண்ணிக்கை 729 இருக்கிறது. அதற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய மாவட்டம் செங்கல்பட்டு, அதில் 378 இந்த ஒரு நாள் பாதிப்பு. அதே போல கோவையில் 128 ஒரு நாள் பாதிப்பாக இருக்கிறது. அதே போல திருவள்ளூர் மாவட்டத்தில் 159 பேர் இன்று ஒரு நாள் மட்டும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதே போல தமிழகம் முழுவதும் ஒட்டுமொத்தமாக 2269 பேர் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். எனவே வெறும் அறிவிப்பை மட்டும் கொடுக்காமல் மக்களுடைய உயிரை காக்க வேண்டும் என்றால் இந்த கொடுத்த அறிவிப்பினை முறையாக பின்பற்றுவதற்கான வழிமுறைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்து சமூக ஆர்வலர்கள் மூலமாக தெரிவிக்கப்பட்டு வருகிறது. எனவே தமிழகத்தில் கொரோனா நோய் தொற்றை கட்டுப்படுத்த இந்த விடிய அரசு முழு முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்கள் மற்றும் மருத்துவ வல்லுநர்களுடைய கருத்தாக பார்க்கப்பட்டு வருகிறது. ராம்.